பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். நலம் நலமறியாவல். பெங்களூரு கத்திரிக்காய் அல்லது சீம கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லப்படுவதுதான் சவ் சவ். ஒரு காயை நிறைய பேர் சாப்பிடாம கண்ணெதிரே ஒதுக்குறாங்க அப்படின்னா அது சவ் சவா தான் இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி செய்யவே மாட்டீங்க. சவ் சவ்ல விட்டமின் ஏ, பி, சி, கே போன்ற சத்துக்கள் நிரம்பி இருக்கு. புற்றுநோயை தடுக்கக்கூடிய அனைத்து விட்டமின்களும் இந்த காயில தான் இருக்குதான். உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களும் கூட இந்த காயை அதிகமாக எடுத்துக்கலாம். கால்சியம் சத்துக்கள் காணப்படுறதுனால எலும்புகளையும் பலமாக்குது. இதனால வளரும் குழந்தைகளுக்கு இந்த சவ் சவ் சிறந்த உணவாக இருக்கு. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கூட இது அருமருந்து தான். சமீபத்தில் விலங்குகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் கல்லீரலில் கொழுப்பு சேருது இல்லையா, அதுக்கு எதிராக இந்த சவ் சவ் ஜூஸ் தான் வந்து செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் சவ் சவ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு கல்லீரல் நோயை நீங்கள் ஈஸியாக விரட்டிடலாம். இது மட்டும் இல்ல, சவ் சவ் சாப்பிட்டீங்கன்னா வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும். பெருங்குடல் சிறுகுடல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் சவ் சவ் சீர் செய்யுத. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல கை கால்கள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த சவ் சவ் பயன்படுது. அதே மாதிரி இளம் வயதிலேயே முகத்துல சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சவ் சவ்வை நீங்க தாராளமா சாப்பிட்டுட்டு வரலாம். அது உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். 100 கிராம் சவ் சவ்ல 17.8% கார்போஹைட்ரேட், 10.7% ஸ்டார்ச், 5.4% புரதச்சத்து, 6.7% சுண்ணாம்பு சத்து, 4.8% பாஸ்பரஸ், 9% மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கு. அப்படின்னா இந்த சவ் சவ் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு பாருங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காயும் கூட ரொம்பவே கை கொடுக்குது. உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுல சவ் சவ் அதிக பயன் கொடுக்குது. சிறுநீரக பிரச்சனை உருவாகாம தடுத்து நிறுத்துது. குறிப்பா வயிறு மற்றும் இடுப்பு பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சிடும். மேலும் மிக மிக குறைவான கலோரிகளும் மிக மிக அதிக நார்ச்சத்தும் கொண்டிருக்கு. பெரும்பாலும் டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு பண்பு தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதனால வெயிட் லாஸுக்கு சவ் சவ் சாப்பிட்றத நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். சவ் சவை வேக வச்சு உப்பு மிளகு தண்ணீர் சேர்த்து நீங்க சூப்பு வச்சு காலை மாலை வேளையில உணவுக்கு முன்னாடி பருகலாம். அது மட்டும் இல்ல, சவ் சவ்ல நீர் சத்து அதிகம் அப்படிங்கறதுனால வேக வைக்கப்பட்ட உடனேயே மென்மையாகவும் சுவையாகவும் அது மாறிடுது. இந்த சவ் சவ்ல கூட்டு பொரியல் சட்னி துவையல் குழம்பு அப்படின்னுட்டு நிறைய செய்வாங்க. ஆனா தோல் மற்றும் அதுல உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு தான் சமைக்கணும். சமைச்ச உடனேயே சாப்பிட்டு விடணும். சிலர் அதை ஜூஸ்ல கூட எடுத்துப்பாங்க, சிலர் அதை பஜ்ஜி மாதிரியும் செய்வாங்க, சிலர் அதை காய வச்சு மோர் குழம்பு மாதிரியும் பண்ணுவாங்க, அல்லது நிறைய தண்ணீர் சேர்த்து சீரகம் மிளகு தாளிச்சு கஞ்சி மாதிரி கூட நீங்க குடிக்கலாம். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ஏசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் ரோபோட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.